பிரதமர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்காரு. ஓட்டு எப்படி கலெக்ட் பண்றது அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. தாராபுரத்துல அவர் வந்து லியோனியா பத்தி பேசுறதும் முதல்வர் அம்மாவை பத்தி ஏ ராஜா விஷயத்த வந்து மறுபடியும் பேசுறதும் ஒரு அரசியல்வாதி. அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு பிரதமர் லெவல்ல இருக்கவங்க அதை பேசுறது வந்து ஒரு அரசியலா தான் நம்ம பாக்குறோம். அப்ப மதுரையில பேசும்போது கொஞ்சம் அந்த யாரோ அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்றது பார்ப்போம் இருக்கு, நீங்க எவ்வளவு கீழ இறங்கி பேசாதீங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் மதுரையில பேசும்போது கொஞ்சம் அவர் பேச்சு கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கிறத பாக்குறோம். மதுரை வீரன் போன்ற விஷயங்கள், எம்ஜிஆர் படத்தெல்லாம் பத்தி அவர் பேசுறத பாக்குறோம். மதுரையை வந்து ஒரு வன்முறை நகரமா மாத்த பாக்குறாங்க திமுக. பழைய தினகரன் சம்பவத்தெல்லாம் அவர் கோட் பண்ணி அவர் பேசுறத பாக்குறோம். மின்சாரத்துல மிகை மாநிலம் சொல்றீங்க, நாளைக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து விவசாயிகளுக்கு மீட்டர் வைக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல தான் இலவச மின்சாரமே கொடுக்க கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம் இல்லையாது. மின்சார வாரியத்துல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? பொன்முனை ரயில்வே இதுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் தான் சார் இஷ்யூ. இங்க இந்த விஷயத்தான் கேக்குறாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு வந்து ஆபாச பேச்சுக்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இதன் மூலமா ஓட்டுகளை கலெக்ட் பண்ண முடியுமா பாக்குறீங்க? இது என்ன விதத்துல சரி? மொழியை பொறுத்த மட்டும் வந்து அது காங்கிரஸோ அல்லது பாஜகவோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த மொழி விஷயத்துல இந்திய திணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரே விதமான பாலிசி. காங்கிரஸ் பாஜகவோட எந்த விதத்துலயும் கூட்டணியே வச்சுக்க கூடாது. அதுதான் தமிழ்நாட்டு நலன்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும்னு என்னுடைய கருத்து. பிரியன், தற்போது இந்த பாஜக திமுக வந்து திமுக சொல்கிறாங்க இது வந்து எனக்கும் அதிமுகவும் கிடைக்க ஒரு போட்டியே கிடையாது, மக்களுக்கும் பாசிசருக்கு இருக்க ஒரு பெரிய யுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த யுத்தங்கள் இந்த பாடலாம் பார்க்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து இது பாதகமாக இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா? பாஜகனுடைய இந்த செயல்பாடுகள்லாம் வந்து சொல்கிறாரு, திமுக வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, இந்த பாஜக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அதிமுகவுக்கு பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமா? இல்லை, அதாவது திமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னு, திமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழி ரீதியாக வந்து தமிழ் பிரதமர் வந்து தமிழில் வந்து ஔவையாரை கோட் பண்ணுறாரு, பாரதியாரை கோட் பண்ணுறாரு, எல்லாரும் பண்ணுறார். பட் உண்மையான தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதி கொடுக்கறது இல்லைன்றது தான் அடிப்படையான விஷயம். தமிழ்நாடு சொல்ல வந்த ஒரு விஷயம் நீங்கள் நடுவில் மறிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக கடந்த 3 வருட காலத்தில் சமஸ்கிருதத்துக்கு 622 கோடி ரூபாயும் தமிழுக்கு வெறும் 22 கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ் எந்த விதத்தில் சமஸ்கிருதத்தோட குறைஞ்ச மொழி? செம்மொழி நிறுவனத்தை வந்து இந்திய மொழிகள் நிறுவனம் மைசூரோடு இணைக்க பார்க்குறீங்க, செம்மொழி நிறுவனத்தை வளர விடாமல் தடுக்கிறீங்க, அதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன்றீங்க. அப்போ நீங்கள் பாரதியாரை கோட் பண்ணி ஔவையாரை கோட் பண்ணி அதெல்லாம் கோட் பண்ணி பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். பிரதமர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கார். ஓட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். தாராபுரத்தில் அவர் வந்து லியோனியா பற்றி பேசுகிறதும் இந்த முதல்வர் அம்மாவை பற்றி ஏ ராஜா விஷயத்த வந்து மறுபடியும் பேசுகிறதும் ஒரு அரசியல்வாதி. அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு பிரதமர் லெவலில் இருக்கிறவங்க அதை பேசுறது வந்து ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ மதுரையில் பேசும்போது கொஞ்சம் அந்த யாரோ அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம் இருக்கு, நீங்கள் எவ்வளோ கீழே இறங்கி பேசாதீங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் மதுரையில் பேசும்போது கொஞ்சம் அவர் பேச்சு கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிறத பார்க்குறோம். மதுரை வீரன் போன்ற விஷயங்கள், எம்ஜிஆர் படத்தெல்லாம் பற்றி அவர் பேசுறத பார்க்குறோம். மதுரையை வந்து ஒரு வன்முறை நகரமாக மாற்ற பார்க்குறாங்க திமுகன்னு பழைய தினகரன் சம்பவத்தெல்லாம் அவர் கோட் பண்ணி அவர் பேசுறத பார்க்குறோம். நம்ம அடிப்படையான விஷயம் என்னன்னா, தமிழர் பண்பாடு, தமிழர் மொழி, தமிழர் கலாச்சாரம், நீங்கள் ஹிந்தி போன்ற விஷயங்களை திணிக்கும் போது இங்கே அது அதற்கான இடம் வந்து வந்துடும். அதே மாதிரி தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள், மத்திய அரசு நிறுவனங்களில் போகிறது, அது மாதிரி விஷயங்களை வந்து திமுக கையிலெடுத்து பேசுகிறாங்க. அதற்கான பதிலை வந்து பாஜக அதிமுக அணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாசிசம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மொழி ரீதியான ஒரு தாக்குதல், கலாச்சார ரீதியான தாக்குதல், இதெல்லாம் தான் நம்ம சொல்ல வரோம். கடவுள் பெயரையும் மதம் பெயரையும் பயன்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஒரு பாசிசத்துக்கான முகம் அங்கே தெரிகிறத நம்ம பார்க்குறோம். எல்லோருக்குமான ஒரு மதச்சார்பற்ற ஒரு நிலை போன்ற விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சியை தாக்குறதுக்காக மதத்தையும் கடவுளையும் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அரசியல் அதிகாரம் பெண்களை பற்றி அவமதிக்கிறதுல வந்து காங்கிரஸும் திமுகவும் பெண்களை அவமதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சி வாலிய பாலியல் சம்பவம் என்ன, அதில் கைது செய்யப்பட்டிருப்பது யாரு, விமன் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது யாரு, காஷ்மீரில் வந்து கோவிலில் பெண்ணை அடைச்சி வச்சு கற்பழிச்சது யாரு, உத்தரப்பிரதேசத்தில் பெண்ணை கற்பழிச்சு சிறையில் இருக்கிற எம்எல்ஏ யார், எந்த கட்சியை சேர்ந்தவர், இதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் லெவலில் பேசும்போது அவர் வந்து திட்டங்களை பற்றி பேசலாம். தமிழர்களுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தேசிய இது நெடுஞ்சாலை போட கொடுத்துருக்கேன், அதை பற்றி பேசுங்க. இல்லை 7 ஜவுளி பூங்காக்கள், இத்தனை ஜவுளி பூங்கா இங்கே வருது, அதை பற்றியெல்லாம் பேசுங்க. பட் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பல விஷயங்களை கையில் எடுக்கும்போது உங்களை நோக்கி வைக்கப்படுற பிரச்சாரத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க, எப்போ பேசினாலும் கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க. 74ல் கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட போது இந்திரா காந்தி எடுத்த முடிவு அது. இந்திரா காந்தி சுரன் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது எடுத்த முடிவு. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதற்கான எதிர்வினியை கருணாநிதி ஆற்றியிருக்கார். ஆனால் வலிமையாக இந்திரா காந்தி அதை கண்டுக்கவே இல்லை.
அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. கட்சித்தீவுக்கு வந்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக இப்ப நான் பதிவு பண்றேன். சிவசங்கர் நியமனம் மறுக்கிறதுனா மறுக்கட்டும், அந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அரங்கநாயகம் அவர்கள் தீர்மானத்தில் கையெழுத்து போடாமலே வெளியேறிவிட்டார். அதிமுக சார்பாக கலந்து கொண்ட அரங்கநாயகம் கையெழுத்து போடாமல் வெளியிட்டாங்க சார், இதுதான் உண்மை. கட்சத்தீவை பத்தி அதிமுக இப்ப பேசுறாங்களே, அந்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிற தீர்மானத்தில் கட்சத்தீவு அரங்கநாயகம் கலை சார் சொல்லுவார் பதில். கலைய வேணா நான் கேட்கிறேன், அவர் வேணா வர்றாரு சொல்லட்டும். அரங்கநாயகமே அப்ப கையெழுத்து போடாத போனாரு. சரி, உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்க, உதயமின் திட்டத்துல இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுலாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்துல போயிட்டு இருக்க எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சாரத்துல மிகை மாநிலம் சொல்றீங்க. நாளைக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து விவசாயிகளுக்கு மீட்டர் வைக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல தான் இலவச மின்சாரமே கொடுக்க கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம் இல்லையாது. ரெண்டாவது வந்து நீங்க 40% தான் தமிழ்நாட்டில் உற்பத்தியே நடக்குது, 60% வெளியில இருந்து வாங்கிட்டு மின்மிகை மாநிலம்னா என்ன சார் அர்த்தம்? அதுவும் அதிக விலைக்கு வாங்கிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. அதான் தத்துவார்த்த ரீதியில பாத்தீங்கன்னா குடும்ப கடவுள் மதம் போன்ற விஷயங்களை பயன்படுத்துறாங்க பிரச்சாரத்துல. அதிமுக வந்து குடும்ப கட்சி போன்ற விஷயங்களை பயன்படுத்துறாங்க. இது அரசியல் ரீதியான விஷயம். ஆனால் மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழர் நலன், தமிழ் மொழி பேச்சு மட்டும்தான் இருக்கே தவிர தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கான ஃபண்ட்ஸ் எங்க கொடுத்தாங்க? 3 வருஷத்துல கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் என்ன? ஆக்சுவலா தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அங்க மின்சார வாரியத்துல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? பொன்மலை ரயில்வே இதுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் தான் சார் இஷ்யூ. இங்க இந்த விஷயத்தான் கேட்கறாங்க, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு வந்து ஆபாச பேச்சுக்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க, இதன் மூலமா ஓட்டுகளை கலெக்ட் பண்ண முடியுமா பாக்குறீங்க? இது என்ன விதத்துல சரி தெரியல எனக்கு ஆக்சுவலா. இல்ல, அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நான் அந்த மொழியை பொறுத்த மட்டும் வந்து அது காங்கிரஸோ அல்லது பாஜகவோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த மொழி விஷயத்துல இந்தியை திணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரே விதமான பாலிசி தான். மொழியாகட்டும், நம்மளுடைய தமிழ்நாட்டோட உரிமைகள் ஆகட்டும், நதிநீர் போன்ற விஷயங்கள் ஆகட்டும், சமூக நீதி போன்ற விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள்ல இந்த தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜகவும் ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாடுகள் பல சமயங்கள் எடுக்கிறாங்க. பல சமயங்களில் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே பல்வேறு காலகட்டங்களில் இந்த காங்கிரஸ் அல்லது பாஜகவோட கூட்டணியில் வச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டு நலன்கள் பல நேரங்களில் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு முரணாகத்தான் எப்போதும் சிந்திக்கின்றன. அதனால் அதோட கூட்டணி வச்சுக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் செய்கிற பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிறதுனாலேயே பலவிதமான அழுத்தங்களுக்கு ஆளாகி பல்வேறு சமயங்களில் வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து சிலுவைகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த நேஷனல் பார்ட்டியோட எந்த விதமான ஒரு கூட்டணியும் வச்சுக்கக்கூடாது. அதுதான் தமிழ்நாட்டு நலன்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்குன்றது என்னுடைய முக்கியமான கருத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையாக அதிமுக உடனே சொல்லுவாங்க, 2009ன்னுவாங்க, லட்சத்தீவா உடனே வந்து திமுகவை சொல்லுவாங்க, இவங்க நீட்டா இவங்க உடனே அதிமுகவை சொல்லுவாங்க, இல்லை வேற ஒரு விஷயம் பார்த்தா அந்த விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவை சொல்லுவாங்க, இந்த மொழி விஷயமா அதிமுக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸ் பாஜகவோட எந்த விதத்திலும் கூட்டணியே வச்சுக்க கூடாது. அதுதான் தமிழ்நாட்டு நலன்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும்னு என்னுடைய கருத்து. நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா பல சிலுவைகளை பல்வேறு காலகட்டங்களையும் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். இங்க பிரியன் சுருக்கமா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது இப்ப ஓபிஎஸ் வந்து பட்ஜெட் ஸ்பீச் படிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த தலைப்பின் கீழ நமக்கு நிதி வரலன்றதை தெளிவா படிச்சாரு. ஆனா நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னாடி எடப்பாடி பேசுறாரு, என்ன பேசுறார்? தேவையான நிதியை மத்திய அரசு கொடுப்பதால் தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றன. அப்ப எது உண்மை? ஓபிஎஸ் படிச்சது உண்மையா? நேற்று பேசினது உண்மையா? சரி அப்படியே சொல்லுங்க. ஐடி ரைடு வந்து அது சாதாரணமான விஷயம் தான் சார். தேர்தலுக்கு முன்னாடி பணப்பட்டுவாடை தடுக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ஆனா பாஜகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா செலக்டிவா பண்ணுவாங்க. கர்நாடகத்துல எலெக்ஷன்ஸ் போது காங்கிரஸ்காரங்களை மட்டுமே பண்ணுவாங்க கர்நாடகால. அதே மாதிரி பீகார் எலெக்ஷன்ஸ்ல ஆளுங்கட்சி தரப்புல யாருமே பணம் வச்சிருக்க மாட்டாங்களா? ஆளுங்கட்சி தரப்புல முக்கியமா யார் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில ஒரு சந்தேகங்கள் அல்லது வந்து ஒரு பத்திரிகைகள்ல செய்திகள் வருதோ அந்த குறிப்பிட்ட நபர்கள் மேல எந்த விதமான செக்கிங்கும் கிடையாது. அவர்கள் வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுகவும் பிடிக்கிறாங்க, அதிமுகவும் பிடிக்கிறாங்க. கலை சார் சொல்றது உண்மைதான். பட் அதிமுகல யார் வந்து ஊழல் செய்து பணத்தை வைத்திருக்கிறார் என்று பொதுவாக பேசப்படுகிறதோ அவர்கள் வந்து ஃப்ரீயா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த வருமான வரி சோதனைகள்லாம் வந்து மக்கள் மனதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா?
தேர்தல் நான் நேரம் சொல்றேன், வருது, அது திடீர்னு சொல்றேன். வருமான வரி பண்றதெல்லாம் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இல்ல மக்கள் வந்து இது சாதாரணமா தான் எடுத்துப்பாங்க. நான் பிரச்சனை நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க வந்து யாரை வேணா நீங்க ரைடு பண்ணுங்க, ஆனால் ரைடு பண்றதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, இவர்கள்ட்ட தான் பணம் இருக்கு, இவங்க தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு ஒரு முத்திரையை குத்துறதுக்காக நீங்க ஒரு ரைட பண்றீங்க, பண்ணுங்க. ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா உன் நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்போ உதாரணமா வந்து இப்போ சபரிசன் வீட்டுல பண்றாங்க வச்சுக்கோங்க, சபரிசன் வந்து திமுக எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியில இருக்காரு, தேர்தல் வேலையில இருக்காரு. நீங்க அவரை பண்றது மூலமா ஒரு நாள் முழுக்க நீங்க அவரை முடக்கி போடுறீங்க. நீங்க முடக்கி போடுறது மூலமா திமுகவுடைய தேர்தல் வேலைகள் நீங்க முடக்கி போடுறீங்க. அதுதான் உங்க எண்ணமா இருக்கே தவிர, அங்க வந்து நிச்சயமா சார் அவங்க பணத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஆவணங்கள்லாம் இருக்குன்னா, பணம் பணத்தை விநியோகிக்கிறதே தப்பான விஷயம், பணத்தை வச்சுக்கிறது தப்பான விஷயம், விநியோகிக்கிறதுக்கு ஏதாவது ஆவணம் யாராவது வச்சிருப்பாங்களா? உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா, அவர்கள் நடத்துகிற தொழில் நிறுவனங்கள் ஏதாவது வரிவிப்பு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அவங்க கைப்பற்றி இருக்கலாம். அது வந்து நிச்சயமா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொழில் நிறுவனங்கள்ல ஏற்பட்ட வரிவிப்புகளை பத்தி ஆவணங்கள் இருக்கலாமே தவிர, நேற்று முழுக்க என்ன நடந்தது? ரொம்ப தெளிவா பிரியன், வருமானவரித்துறை ரொம்ப தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து தமிழகம் முழுக்க பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி அதுக்கான ஆவணங்கள் எங்கள் சிக்கியக்கின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக சொல்லியிருக்காங்க, அதை நீங்க கணக்கு எடுத்துக்கணும். அது கைப்பற்றப்பட்டது, 1000 கோடி கைப்பற்றப்பட்டது. அதிமுக ஐடி என்னென்ன மெசேஜ் சமூக வலைதளத்துல போட்டாங்க, அப்ப அதோட பர்பஸ் என்ன? அப்போ அப்ப அதிமுக அந்த இடத்த கொடுத்தது யாரு? ஐடி ஐடி தான் கொடுத்தது அது. அப்போ நீங்க ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணீங்க இல்லையா? கடைசியில என்னாச்சு? 136,000 கோடி ரூபாய் ₹136,000 எடுத்தாங்க வந்து. அப்ப நேத்து முழுக்க ஐடிவிங் அதிமுக ஐடிவிங் என்ன பண்ணாங்க? 700 கோடி ரூபாய் ரொக்கம், 500 கிலோ தங்கம், அப்புறம் 30,000 கோடி ரூபாய் ஆவணம்னு அதிமுக ஐடிவிங் நேத்து முழுக்க பரப்பினாங்களா இல்லையா? அது அப்பயே அவங்க பரப்பினாங்க, ஐடி ரைட் பண்ணது மூலமா தானே பரப்பினாங்க. அப்ப எதுக்கு அது இடம் கொடுத்தது? அப்ப தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல சார், இது அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு கூறுவது சகஜமான விஷயம்தான். பட் ஆனா வந்து அடிப்படையான விஷயம் வந்து, இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய அடிப்படையான பல விஷயங்கள், சமூக நீதி, கலாச்சாரம், மொழி போன்ற விஷயங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுக்க போகுது, அது மாதிரி முக்கியமான விஷயம் இந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து யாரையுமே குற்றஞ்சாட்ட விரும்பல, நடக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து தமிழ் மக்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையை ஃபேஸ் பண்ண போறாங்க, சமூக நீதியில, கலாச்சார அடிப்படையில, அப்புறம் வந்து மொழி அடிப்படையில பல விஷயங்கள் இதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். கலை ஒரு விஷயம் சொன்னாரு, இது மாதிரி ரயில்வேக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தராங்கன்ட்டு. நம்ம அதை அடுத்து தொடர்ந்து பேசலாம், நேரம் இல்ல, நம்ம இது பண்ணலாம்.